ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு சமயம் மகா பெரிவா ஸ்ரீமடத்தில் இருந்தப்போ ஒரு இளைஞன் அவரை தரிசனம் பண்ண வந்திருந்தான் அவனோட மனசில் ஏதோ ஒரு சந்தேகம் ஒழிஞ்சின்னு அவனோட முகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிது இருந்தாலும் தன்னோட முறை வந்தப்போ அவன் எதுவும் சொல்லாமல் மகானை நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தான் அவனோட வாட்டத்தை தெரிஞ்சுட்டு இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு மகான் வாத்சல்யத்தோடு கேட்டார் சுவாமி டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக நம்ம பாரத தேசத்துக்கே தனிப்பெருமையான பரத சாஸ்திரம் அதாவது பரதநாட்டியம் பற்றி ஆராய்ச்சி கட்டுரை தயார் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னவன் கொஞ்சம் நிறுத்திட்டு என்னோட ஆராய்ச்சியை முடிக்க முடியாதபடி சில சிக்கல்கள் அதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னான் அப்படியா உனக்கு என்ன சிக்கல் தெரிஞ்சும் தெரியாதவர் மாதிரி கேட்டார் மகான் பரதக்கலை எப்போ எப்படி ஆரம்பிச்சது எப்படி வளர்ந்ததுங்கிறதையெல்லாம் இலக்கியம் இசை சிற்பங்கள் கல்வெட்டுகள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் வரலாற்றோட அடிப்படையில் மேற்கோள் காட்டணும் இல்லைன்னா என்னோடய ஆராய்ச்சி கட்டுரை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இளைஞன் சொன்னதை காதில் வாங்காதவர் போல நீ சிதம்பரம் போயிருக்கியோன்னு கேட்டார் பெரியவா நிறைய தடவை போயிருக்கேன் பெரியவா அங்கே நடராஜரை மற்றரும் பார்த்துருக்கியா இல்ல சிவகாமி அன்னை சன்னிதிக்கும் போயிருக்கியா இளைஞன் நெளிந்தான் மணிக்கணு சுவாமி எப்போவும் ஏதாவது ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கும் அவசர அவசரமா நடராஜரை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுவேன் பெரிவா பதில் எதுவும் சொல்லாம அவன் கையில பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார் தான் சுவாமியை மட்டும் பார்த்துட்டு அம்பாளை கும்பிடாமல் வந்ததா சொன்னது பெரிவாளுக்கு பிடிக்கலை போல இருக்கு அதனால தான் சாஸ்திரம் குறித்த தன்னோட சந்தேகத்துக்கு எந்த பதிலும் சொல்லலைன்னு நினச்சிண்டு கொஞ்சம் வருத்தத்தோடு புறப்பட்டான் அந்த இளைஞன் சில நாட்கள் ஆகியும் அவனோட தேடுதலுக்கு எங்கேயும் பதில் கிடைக்கல அதனால் மறுபடியும் மகான் கிட்டே வரணும்னு நினச்சான் அதுக்கு முன்னாடி சிதம்பரம் போய் சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம்னு தீர்மானம் பண்ணி சிதம்பரத்துக்கு போனான் நடராஜரை வணங்கிட்டு சிவகாமி அம்பாளோட சந்நிதிக்கு போனப்போ அவனுக்கு ஒரு விஷயம் பழியறிட்டுது எதை அவன் தேடிட்டு இருந்தானோ அதுக்கான எல்லா சான்றுகளும் அங்கே இருந்தது அதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவை நிறைய தடவை இங்கே வந்திருந்தாலும் இங்கே வந்து பார்க்காம எங்கெங்கேயோ முட்டாள்தனமாக தேடின்ட்டுருந்திருக்கேன் இதை உணர்த்த தான் மகான் சிவகாமி அம்பாளை தரிசனம் பண்ணியிருக்கியான்னு கேட்டிருக்கார் அப்பவும் நான் புரிஞ்சுக்கலை மனசு சிலிர்க்க உடல் நடுங்க அத்தனையையும் குறிப்பிடுத்துட்டான் மளமளன ஆராய்ச்சி கட்டுரையை எழுதி முடித்து அனுப்பிட்டு காஞ்சிபுரம் வந்து மகானுக்கு நமஸ்காரம் பண்ணினான் என்ன டாக்டர் பட்டம் கிடைச்சுடுத்தா புன்னகை தவழ கேட்டு ஆசீர்வாதம் பண்ணினார் மகான் என்னைக்கு பெரியவாக்கிட்ட அவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டானோ அன்றைக்கே அவரோட ஆராய்ச்சி கட்டுரை ஏற்கப்பட்டு டாக்டர் பட்டம் உறுதியானதற்கான கடிதமும் தபாலில் வந்து சேர்ந்தது தான் எல்லாத்தையும் விட மிக மகத்தான அற்புதம் जय जय शंकर हर हर शंकर कांजी शंकर कांजीशंकर शंकर